ஒரு நாட்டோட அரசனானாலும் சரி அதே நாட்டில் வாழ்கிற ஒரு சாதாரண குடிமகனானாலும் சரி இவங்க எல்லாருமே சட்டத்துக்கு முன்னாடி சமங்கிறத முத முத இந்த உலகத்துக்கு சொன்னது தான் மேக்ன கார்ட்டா, த கிரேட் சார்ட்டர் ஆஃப் ஃப்ரீடம். தமிழில் சொல்லணும்னா சுதந்திரங்களின் மகாசாசனம். கிபி 1215 ஆண்டுகளில் இங்கிலாந்து ஆட்சி செஞ்ச கிங் ஜானை எதிர்த்து பேரன்களால் நடத்தப்பட்ட கிளர்ச்சிய முடிவுக்கு கொண்டு வர அப்போதைய கேண்டர்பரியோட பேராயரான ஸ்டீஃபன் லாங்டனால் வரையறுக்கப்பட்டு கிங் ஜானால் கையெழுத்திடப்பட்ட ஒரு அமைதிக்கான ஒப்பந்தம் தான் இந்த மேக்ன கார்ட்டா. ஆளும் வர்க்கத்தோட அதிகார வரம்புகளை மக்கள் தீர்மானிக்க ஆரம்பித்ததே இந்த ஒரு நிகழ்வுலேருந்து தான். கிட்டத்தட்ட 800 வருஷங்கள் பழமையான இந்த சார்ட்டர் இன்றைக்கும் பல நாடுகளோட கான்ஸ்டிடியூஷனில் முக்கியமான சட்டப்பிரிவுகளில் இடம் பிடிச்சிருக்கு. அதை பற்றியெல்லாம் தெளிவாக பேச போகிறது தான் இந்த மேக்ன கார்ட்டா லிபர்டேட்டம். கிங் ஜான் த ஃபோனி கிங். பிளாண்டாஜெனட் வம்சாவளியை சேர்ந்த மன்னர் 2 ஹென்ரியோட 5 மகன் தான் கிங் ஜான். ஆங்கிலேய சாம்ராஜ்ய வரலாறுகளில் ஜான்ங்கிற பேரில் இருக்க ஒரே ஒரு கிங் இவர் மட்டும்தான். காரணம், இவரோட ஆட்சியில் தான் அரச குடும்பத்துக்கிட்ட இருந்த சர்வாதிகாரம் மக்களோட கைகளால் திருத்தி அமைக்கப்பட்டுச்சு. இதன் காரணமாகவே அடுத்து வந்த அரச வாரிசுகளுக்கு இவரோட பேரை வைக்க தயங்கினாங்க அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க. கிங் ஜான் ஆஃப் இங்கிலாந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே தன்னோட ஆட்சிக்கு உட்பட்ட எல்லா நிலப்பரப்புகளையும் தன்னோட மூத்த மகன்களான யங் கிங்னு அழைக்கப்பட்ட ஹென்றி, லைன்ஹார்ட்னு போற்றப்படுற ரிச்சர்ட், 4 மகனான ஜெஃப்ரின்னு எல்லாருக்கும் பிரித்து கொடுத்திருந்தாரு மன்னர் 2 ஹென்றி. ஆஞ்சுவின் பேரரசுன்னு மொத்தமாக சொல்லப்படுற வேல்ஸோட பெரும்பகுதி, அயர்லாண்டோட கிழக்கு பகுதி, பிரான்ஸோட மேற்கு பகுதின்னு ஒரு காம்போசிட் மூணாட்சியை தன்னோட கையில் வச்சிருந்த மன்னர் 2 ஹென்ரியால் தன்னோட கடைசி மகனான ஜானுக்கு எந்த ஒரு ஆட்சி அதிகாரத்தையும் கொடுக்க முடியலங்கிறது மிகப்பெரிய மன வருத்தத்தை ஏற்படுத்துச்சு. இதன் காரணமாகவே கிங் ஜானை லேக்லாண்டுன்னு கூப்பிட்டாரு மன்னர் 2 ஹென்றி. ஒரு கட்டத்தில் அயர்லாண்டோட பிரபுத்துவம், அதாவது லார்ட் ஆஃப் அயர்லாண்டுங்கிற பதவியை மட்டும்தான் கிங் ஜானுக்கு அவரால் கொடுக்க முடிஞ்சது. லார்ட் ஆஃப் அயர்லாண்டாக இருந்து வந்த கிங் ஜான் ஆரம்பத்தில் அயர்லாண்டை மட்டுமே ஒரு கிங்டமாக்கி அதை ஆட்சி செய்யணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனால் அது நிறைவேறலை. காரணம், கிபி 1189 ஆண்டு ஜூலை 6 மன்னர் 2 ஹென்றி மரணம் அடைகிறாரு. இவரோட இறப்புக்கு பிறகு அதே வருஷம், அதாவது கிபி 1189 ஆண்டு செப்டம்பர் 3 வரலாறுகளில் எதிரிகளாலேயே சிங்க நெஞ்சுள்ள போர் வீரர், அதாவது த லயன் ஹார்ட்னு போற்றப்படுற முதலாம் ரிச்சர்ட் இங்கிலாண்டோட, அதாவது ஆஞ்சுவின் பேரஸோட மொத்த ஆட்சி அதிகாரத்துக்கும் ஒரே மன்னராக முடிசூட்டப்படுறாரு. ஒரு சிறந்த ஆட்சியாளராகவும் துணிச்சலான போர் வீரராகவும் இருந்தவர் தான் முதலாம் ரிச்சர்ட். முதலாம் ரிச்சரோட அரசவையை கிங் ஜான் முழுமையாக ஏற்றுக்கிட்டார்னு தான் சொல்லணும். தனக்குன்னு எந்த ஒரு ஆட்சி அதிகாரங்களை கேட்குறதோ, அரசவைக்கு எதிரான பிரச்சனைகளில் ஈடுபடுறதோன்னு ரிச்சரோட ஆட்சி காலங்களில் கிங் ஜான் எதையுமே செய்ய விரும்பலை. காரணம், முதலாம் ரிச்சர்ட் அவருடைய காலகட்டத்தில் இங்கிலாந்து சந்தித்த எல்லா போர்லையுமே சிறப்பாக செயல்படுற ஒரு நபராக இருந்து வந்தார். அது மட்டும் இல்லாமல் 16 வருஷம் சிறையில் இருந்த அவரோட தாயான எலனர் ஆஃப் த ஆக்வேட்டியானை விடுதலை செஞ்சுருந்தார் மன்னர் முதலாம் ரிச்சர்ட். இந்த விஷயத்தை பற்றி சொல்லணும்னா, மன்னர் 2 ஹென்ரியோட காலகட்டத்தில் அவரோட வாரிசுகளை அவரோட அரசவைக்கு எதிராக கிளர்ச்சி செஞ்சாங்க. அந்த கிளர்ச்சிக்கான காரணமும் கிங் ஜான் தான். தன்னோட கடைசி மகனுக்குன்னு ஒரு அதிகாரத்தை ஏற்படுத்தி கொடுக்க ஆசைப்பட்ட மன்னர் 2 ஹென்றி கவுண்ட் ஆஃப் மாரணியோட மகளை கிங் ஜானுக்கு திருமணம் செஞ்சு வைக்க முடிவெடுத்தாரு. இதை கொஞ்சமும் விரும்பாத த யங் கிங்னு அழைக்கப்படுற ஹென்றி அவரோட தந்தைக்கு எதிராக மற்ற சகோதரர்களையும் சேர்த்து கிளர்ச்சி செய்ய ஆரம்பிச்சாரு. இந்த கிளர்ச்சிகளுக்கு மன்னர் 2 ஹென்றியோட மனைவியான எலனர் ஆஃப் த ஆக்வேடேன் ஆதரவு கொடுத்தாங்க. அதாவது, தன்னோட மகன்களுக்காக கணவரோட முடிவை எதிர்த்தாங்க எலனர் ஆஃப் த ஆக்வேடேன். இதனால கோபமடைஞ்ச மன்னர் 2 ஹென்றி எலனரை சிறையில் அடைச்சிருந்தாரு. கிபி 1173 ஏற்பட்ட கிளர்ச்சி 74 முடிஞ்சிட்டாலும் 16 வருஷம், அதாவது கிபி 1189 ரிச்சர்ட் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வரைக்குமே சிறையில் தான் இருந்தாங்க எலனர் ஆஃப் த ஆக்வேடேன். முதலாம் ரிச்சர்ட் மொத்தமாகவே 6 காலம்தான் இங்கிலாந்து ஆட்சி செஞ்சார். காரணம், அந்த காலகட்டத்தில் நடந்த 3 சிலுவை போர். தன்னோட வாழ்நாட்களில் பெரும்பகுதியை போர்க்களத்திலே செலவிட்டவர் தான் முதலாம் ரிச்சர்ட். அவர் போர்க்களத்தில் இருந்த நேரத்தில் தன்னோட ஆட்சி அதிகாரத்தை அப்போதைய ஏலி கேத்தரோட பிஷப்பான வில்லியம் லாங் சாம்ப்கிட்ட கொடுத்திருந்தாரு. இந்த சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாக, அதாவது ரிச்சர்ட் இல்லாத இங்கிலாண்டை தன்னோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர ஆரம்பித்தார் கிங் ஜான். இங்கிலாண்டோட சில பகுதிகளில் வில்லியம் லாங் சாம்பை விட கிங் ஜானோட செல்வாக்கு அதிகமாச்சு. அரச குடும்ப வாரிசுங்கிற காரணத்தால் மக்களும் ஆரம்பத்தில் கிங் ஜானை ஏற்றுக்க ஆரம்பித்தாங்க. குறிப்பாக இங்கிலாண்டில் இருந்த செல்வந்தர்களோட ஆதரவு கிங் ஜானுக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. ஆனால் இது எல்லாமே ஆரம்ப காலகட்டத்தில் தான்.
கிபி 1199 முதலாம் ரிச்சர்ட் பிரான்சுக்கு எதிரான ஒரு போர்ல அம்புகளால் துளைக்கப்பட்டு மரணம் அடைறாரு. அவர் இறந்த அடுத்த மாசமே, அதாவது கிபி 1199 மே 27, கிங் ஜான் ஒட்டுமொத்த இங்கிலாந்துக்கும் தன்னை தானே அரசரா அறிவிக்கிறாரு. எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாம மக்களும் அவர் கான்ஃப்ளிக்ட் பிகின்ஸ். கிங் ஜான் ஆஃப் இங்கிலாந்து ஆட்சி ஆரம்பமான சில காலங்கள்லேயே அவருக்கு எதிரான பிரச்சனைகளும் ஆரம்பமாச்சு. அதுவும் அவரோட 4வது அண்ணனான ஜெஃப்ரியோட மகனான ஆர்த்தர் ஆஃப் பிரிட்டனியால தான் ஏற்பட்டுச்சு. முதலாம் ரிச்சர்ட் போர்க்களத்தில் இருந்த காலகட்டத்திலேயே ஆர்த்தர் ஆஃப் பிரிட்டனி தான் ஆஞ்சவின் பேரரசோட அடுத்த மன்னராக அரியணையில் ஏறுவார்னு அரச குடும்ப வட்டாரங்களில் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. காரணம், ஆர்த்தரோட தாயான அப்போதைய பிரிட்டனியோட டச்சஸான கான்ஸ்டியன்ஸுக்கு ஆஞ்சவின் பேரரசில் இருந்த செல்வாக்கு. இதை பற்றி சொல்லணும்னா, மிடில் ஏஜஸை பொறுத்தவரை அரசர்களை முடிவு பண்ணுற அதிகாரங்கிறது அவங்க குடும்ப பெண்களோட கைகளில் தான் இருந்துச்சு. இந்த நடைமுறைங்கிறது பிரான்ஸ், இங்கிலாந்துன்னு ரெண்டு நாடுகள்லையுமே பரவலாக இருந்த ஒன்று தான். ஆனால் கிங் ஜான் யாருடைய அனுமதியோ ஆலோசனையோ கேட்காம ஆட்சி அதிகாரத்தை தன்னோட கையில் எடுத்தது கான்ஸ்டியன்ஸுக்கு மிகப்பெரிய கோபத்தை உண்டாக்குச்சு. கோபமான இளவரசி கான்ஸ்டியன்ஸ் தன்னோட பிரிட்டனி ஆர்மியை பிளான்டஜெனட் வம்சாவளியோட பூர்வீக பூமியான ஆனோச்சை கைப்பற்ற அனுப்புகிறாங்க. இவங்களுக்கு துணையாக அப்போதைய பிரான்ஸ் மன்னரான 2வது ஃபிலிப் ஆகஸ்டஸ் தன்னோட ஆர்மியையும் அனுப்புனாரு. எதிர்பார்த்தபடி ஆனோஜோட கேபிட்டலான ஆங்கரில் இருந்த பேரன்களோட சப்போர்ட் கான்ஸ்டியன்ஸுக்கு கிடைக்கிது. ஆனால் அடுத்த கட்டமாக இங்கிலாண்டை கைப்பற்ற போகிறப்ப அங்கே நிலைமையே வேற ஒன்றா இருந்துச்சு. அதாவது மக்கள் யாருமே, குறிப்பாக பேரன்களோ நைட்ஸோ, கிங் ஜானோடைய ஆட்சியை எதிர்க்கிற மனநிலையில் இல்லாதது தான். இருந்தாலும் இளவரசி கான்ஸ்டன்ஸோட செல்வாக்குக்கு பயந்த கிங் ஜான் அவங்க கூட ஒரு அமைதிக்கான பேச்சுவார்த்தையில் கலந்துக்கிறாரு. அந்த பேச்சுவார்த்தையில் ஆனோஜ் அப்புறம் மைனியோட ஆட்சி அதிகாரத்தை ஆர்த்தருக்கு பிரித்து கொடுக்க சொல்லி கேட்கப்படுது. இதை ஏற்றுக்காத கிங் ஜான் பிரான்ஸில் இருக்கக்கூடிய தன்னோட சொத்துக்களுக்கான வாரிசாக ஆர்த்தர் அறிவிக்கிறதா உறுதி கொடுக்குறாரு. இதை இளவரசி கான்ஸ்டன்ஸும் ஏற்றுக்கிட்டு சமாதானமாகறாங்க. கூடவே கிங் ஜானையே இங்கிலாண்டுடைய மன்னராக தொடர்றதுக்கும் அங்கீகரிக்கிறாங்க. ஒரு சின்ன சமாதான உடன்படிக்கையும் ஏற்படுது. இந்த சமாதானம் கிபி 1201 இளவரசி கான்ஸ்டன்ஸ் இறப்போட முடிவுக்கு வந்துடுச்சுன்னு தான் சொல்லணும். பிரான்ஸ் நாட்டில் இருந்த ஒரு மிகப்பெரிய செல்வந்தருக்கு நிச்சயிக்கப்பட்டிருந்த பெண்மணி தான் இசபெல் ஆஃப் ஆங்க்லூமி. அந்த இசபெல் ஆஃப் ஆங்க்லூமிங்கிற பெண்மணியை இங்கிலாந்துக்கு கடத்தி வந்து 2வதாக திருமணம் செய்கிறாரு கிங் ஜான். கிங் ஜான் ஆஃப் இங்கிலாந்து தன்னோட 2வது மனைவியான இசபெல் ஆஃப் ஆங்க்லூமிக்கு ஆட்சி அதிகாரங்களில் பங்கு கொடுத்தது பிரான்ஸ் மன்னரான 2வது ஃபிலிப் ஆகஸ்டஸுக்கு கிங் ஜான் மேலே மிகப்பெரிய விருப்பம் ஏற்படுத்துச்சு. அதன் காரணமாக ஆர்த்தரை தூண்டிவிட்ட ஆகஸ்டஸ் கிங் ஜானுக்கு எதிராக போர் செய்ய ஆரம்பிக்கிறாரு. முதல் கட்டமாக கிபி 1202 ஆனோஜ், மைனி, பொய்ட்டி மாகாணங்களை கைப்பற்றி அதுக்கு ஆர்த்தரை கிங்காக அறிவிக்கிறாரு மன்னர் 2வது ஃபிலிப் ஆகஸ்டஸ். அடுத்த கட்ட நிகழ்வாக இங்கிலாண்டோட செழிப்பான பகுதியாக கருதப்பட்ட நார்மண்டியும் கைப்பற்றாரு மன்னர் 2வது ஃபிலிப் ஆகஸ்டஸ். கிங் ஜான் அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருந்தாலும் போர் நடக்கிறத தடுக்க முடியல. உச்சக்கட்ட நிகழ்வாக ஆர்தர் தன்னோட கிராண்ட் மதரான எலனர் ஆஃப் த ஆக்யூட்டேனை கைது செஞ்சு பொய்டஸில் இருந்த ஒரு கேஸ்டலில், அதாவது ஒரு கோட்டையில் அடைச்சி வைக்கிறாரு. இது கிங் ஜானுக்கு மிகப்பெரிய அளவில் மன வருத்தத்தையும் ஒரு அவமானத்தையும் ஏற்படுத்துது. அதுக்கு பழி தீக்கிற விதமாக யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் கிங் ஜானுடைய ஆர்மி அந்த கேஸ்டலையே உடச்சி சின்ன பின்னமாக்கி எலனர் ஆஃப் த ஆக்யூட்டேனை மீட்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்த்தரையும் கைது செய்கிறாங்க. ஆர்த்தரை கைது செஞ்சவங்களில் முக்கியமான ஒருத்தர் கிங் ஜானுக்கு ரொம்பவே நெருக்கமாக இருந்த வில்லியம் டி பாரோஸ். பின் நாட்களில் வரலாறுகள் மாற காரணமாக இருக்க போகிறவரே இந்த வில்லியம் டி பாரோஸ் தான். பேரன் செகன்ஸ்டிங் கிங் ஜான் நார்மண்டி, ஆனோஜுன்னு பல நிலப்பரப்புகளை இழந்தது, தன்னோட தாயான எலனர் கைது செய்யப்பட்டதுன்னு தொடர்ந்து பல அவமானங்களை சிந்திச்ச கிங் ஜான் பதிலுக்கு எதிர்த்தாக்குதல் செய்ய தயாரானார். அதோட முதல் கட்டமாக கிபி 1203 ஏப்ரல் 3 இவ்வளோ பிரச்சனைகளுக்கும் காரணமானவராக அவரால் கருதப்பட்ட தன்னோட அண்ணன் மகனான ஆர்த்தரை கொலை செய்கிறாரு கிங் ஜான். இந்த கொலைக்கான ஒரே சாட்சி கிங் ஜானோட நண்பரான வில்லியம் டி பாரோஸ். இதனாலேயே வில்லியம் டி பாரோஸுக்கு கிளாமரனில் இருந்த ஒரு கேஸ்டல் மன்னரால வெகுமதியா தரப்படுது. அதோட கோவர் பகுதியிலுடைய பிரபுத்துவமும் அவருக்கு கொடுக்கப்படுது. இதனாலேயே ஆர்த்தருக்கு என்ன நடந்ததுங்கிற உண்மை மக்களோட வெளிச்சத்துக்கு வராமையே மறைக்கப்பட்டுச்சு. அடுத்த கட்டமாக பிரான்ஸ் கிட்ட பறிக்கொடுத்த தங்களோட பூர்வீக நிலப்பரப்புகளை திருப்பி எடுக்க திட்டமிடுறாரு கிங் ஜான். ஆனால் இப்போது இங்கிலாந்து மக்களுடைய மனநிலையே வேற ஒன்றா இருந்துச்சு. குறிப்பாக பேரன்கள் நைட்ஸ் மத்தியில் கிங் ஜான் மேலே மிகப்பெரிய அளவில் ஒரு அவநம்பிக்கை உருவாகி இருந்துச்சு. தெளிவாக சொல்லணும்னா, இனி நடத்தப்படுற போர்களால் தங்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்லைங்கிற முடிவுக்கு வந்தாங்க பேரன்கள்.
மக்களோட முடிவுகளை கண்டுக்காத கிங் ஜான் போருக்கான ஆயத்த பணிகளை தொடங்குறாரு. ஒரு ஸ்ட்ராங்கான இராணுவத்தை கட்டமைக்க பல புது டாக்ஸஸ் அவரால் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது. அதுலேயும் இங்கிலாந்தில் மறுமணம் செஞ்சுக்க விரும்பாம தனியாக வாழ்கிற கைம்பெண்கள் அரசாங்கத்துக்கு டேக்ஸ் கட்டணுங்கிறது, ஷெரீஃப் பட்டங்களை பணம் கொடுத்து தான் வாங்கணுங்கிற ஒரு புதிய வழிமுறை, இது எல்லாமே மக்களுக்கு கிங் ஜான் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக கோபத்தை அதிகப்படுத்துச்சு. அதில் ஒரு பகுதியாக கிபி 1210 கிங் ஜானால் விதிக்கப்பட்ட டேலேஜ்னு சொல்லப்படுற நிலங்கள் மீதான வரிகளை அதிகப்படுத்துறது பேரன்களோட கோபத்தை உச்சகட்டத்துக்கே கொண்டு போச்சுன்னு சொல்லலாம். வரிகள் எல்லாமே கடுமையான முறையில் வசூலிக்கப்பட்டதன் விளைவாக கிங் ஜானுக்கு எதிரான பேரன்களுடைய குரல் ஒற்றுமையாகுது. இங்கிலாந்தோட பல பகுதிகளுடைய பிரபுக்களும் பேரன்களுக்கு ஆதரவாக செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக கிங் ஜானுடைய நண்பரான கோவர் பகுதியுடைய பிரபுவான வில்லியம் டி பாரஸோட குரலும் கிங் ஜானுக்கு எதிராக எல்ல தொடங்குது. வில்லியம் டி பாரஸோட எதிர்ப்பு கிங் ஜானுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்திச்சுன்னே சொல்லலாம். காரணம், ஆர்த்தரோட கொலைக்கான ஒரே சாட்சி அவர் மட்டும்தான். கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிலாந்து ஒரு உள்நாட்டு போருக்கு தயாரான விஷயம் கத்தோலிக்க தலைமைக்கு தெரிவிக்கப்பட்டுச்சு. நிலைமையை கட்டுப்படுத்த அப்போதைய போப்பாண்டவரான இன்னசென்ட் 3rd ஸ்டீஃபன் லாங்டனுங்கிற ஒரு திறமையான கத்தோலிக்க பாதிரியார கேண்டர்பரியோட பேராயராக நியமனம் செய்கிறாரு. ஆனால் கிங் ஜான் போப்போட உத்தரவையே மதிக்காமல் ஸ்டீஃபன் லாங்டனை கேண்டர்பரிக்குள்ளேயே விடாமல் தடுத்துடுறாரு. இது கத்தோலிக்க தலைமைக்கும் கோபத்தை ஏற்படுத்திச்சு. இப்படி ஒவ்வொருத்தரோட விருப்புகளை சம்பாதிச்ச கிங் ஜான் ஆஃப் இங்கிலாந்து தன்னை காப்பாத்திக்க நினைச்சு செஞ்ச ஒரு செயல் தான் அவரை வரலாறுகளில் மட்டும் இல்லாமல் ராபின்ஹுட் மாதிரியான ஃபோக்லோர்ஸ்லையும் வில்லனா உருவகப்படுத்திச்சுன்னே சொல்லலாம். அந்த செயல் என்னன்னா மட்டில்டா டி பாரஸோட கொடூர மரணம். வாழ்க்கை அழகிய ஒரு நந்தவனம் தானே, நந்தவனம் காடாய் போனதே, நீ எவ்வளோ தான் கொடுத்தாலும் திரும்ப கேட்பானுங்க, நீ எல்லாம் ஒரு தடவை சொல்லிப்பாரு பேசிடுவானுங்க. வாழ்க்கை என்பது ஒரு நந்த வந்தனே, வரிகட்டியே நந்தவனம். என்னோடு பாருங்கள், துரோகிகளை விரட்டுவோம் சேர்ந்தே நாம். அரச போர் மூலைக்கு தான் போனாரே, துரோகிகளின் திட்டம் பலிக்குமா இங்கே? அவர் தம்பி ஜான் பெரிய பேராசக்கார, நம்ம சம்பாதிச்சதெல்லாம் அவன் பரிய கேப்பானே. தலைவன் இருக்க கவலை எதுக்குப்பா, ராபின் ஹுட் காப்பா. அவர் எங்க தெய்வமா, மட்டில்டா டி பாரஸ், தி ஸ்பார்க். வில்லியம் டி பாரஸோட குரல் தனக்கு எதிரான அடுத்த நிமிஷமே ஆர்த்தர் கொலையை பற்றின பயம் கிங் ஜான் கிட்ட ஏற்பட்டுச்சு. அதோட விளைவாக வில்லியமோட மகன்களை பணைய கைதிகளாக சிறைப்பிடிக்க திட்டமிடுறாரு கிங் ஜான். அந்த திட்டத்தை செயலாக்க போகும்போது வில்லியம் டி பாரஸோட மனைவியான மட்டில்டா டி பாரஸ் தன்னோட மகன்களை கைது பண்ண வந்த சோல்ஜர்ஸுக்கு எதிராக கத்தின வார்த்தைகள், I will not deliver my sons to your lord, King John, for he foully murdered his nephew Arthur, whom he should have cared for honorably. இங்கிலாந்தோட தெருக்கல்ல கிங் ஜானுக்கு எதிரான கொந்தளிப்பை அதிகப்படுத்திச்சு. இந்த செய்தியை கேட்ட கிங் ஜான் உடனடியாக வில்லியம் டி பாரஸோட மொத்த குடும்பத்தையும் கைது செய்யறதுக்கான ஆர்டரை பிறப்பிக்கிறாரு. கிங் ஜானால் வில்லியம் டி பாரஸுக்கு வெகுமதியாக வழங்கப்பட்ட கேஸ்டல்லையே அவர் கைது செய்யப்படுறாரு. அவரோட மகன், மருமகன் பலரும் பல இடங்களில் அதிரடியாக கைது செய்யப்படுறாங்க. ஆனால் மட்டில்டா டி பாரஸ் இராணுவத்தோட பிடியிலிருந்து தன்னோட மூத்த மகனோட தப்பிக்கிறாங்க. ஸ்காட்லாண்டுக்கு தப்பிச்சு போகும்போது கேலிவேங்கிற இடத்துல கிங் ஜானோட பட கப்பல்லையே மட்டில்டாவையும் அவங்க மூத்த மகனையும் கைது செஞ்சு இங்கிலாந்தில் பிரிஸ்டல் கேஸ்டலில் அடைச்சி வைக்கிறாங்க. இதுக்கிடையில் வில்லியம் டி பாரஸை விடுவிக்க ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுது. அதாவது 400,000 மார்க்ஸ் இழப்பீடாக கொடுக்குற பட்சத்தில் மன்னிப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு கிங் ஜான் சொன்னாலும் அதை கொடுக்கக்கூடிய நிலையில் வில்லியம் டி பாரஸ் இல்லை.
மட்டில்டாடி பாரஸுக்கும் அவங்க மூத்த மகனுக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டு டஞ்சனில், அதாவது பாதாள சிறையில் அடைச்சி வைக்கப்படுறாங்க. மட்டில்டாடி பாரோஸ் பாதாள சிறையில் இருந்த காலகட்டத்தில் வில்லியம் டி பாரோஸ் சிறைச்சாலையிலேருந்து தப்பிச்சு ஃப்ரான்ஸுக்கு ஓடி போனதாகவும் சொல்லப்படுது. பாதாள சிறையில் அடைக்கப்பட்ட 11வது நாள், தெளிவாக சொல்லணும்னா கிபி 1210 ஆண்டு, மட்டில்டாடி பாரோஸும் அவங்க மூத்த மகனும் பசியாலேயே இறந்து கிடக்கிறாங்க. அவங்களோட கொடூர மரணத்தை பார்த்த இங்கிலாந்து மக்கள், குறிப்பாக பேரன்கள் கட்டுப்படுத்த முடியாத கோபத்துக்குள்ளே போகிறாங்க. மன்னருக்கு எதிரான கோஷங்கள் மட்டும் இல்லாமல் அவரோட ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரவும் பேரன்களும் நைட்ஸ் எல்லாரும் ஒன்று சேர்றாங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்படியாத ஒரு மன்னராகவும் மன்னிக்க முடியாத பாவங்களை தன்னோட மக்களுக்கே செஞ்சதாகவும் கிங் ஜான் குற்றப்படுத்தப்படுறாரு. பேரன்ஸோட இந்த குரல்கள் ஒன்றாகி ஆர்மி ஆஃப் த காட் அண்ட் ஹோலி சர்ச்சுங்கிற ரபல் குரூப்பாக மன்னருக்கு எதிரான கிளர்ச்சியை தொடங்குறாங்க. இந்த சிவில் வாரை வழிநடத்தி கொண்டு போனவர் தான் ராபர்ட் ஃபிட்ஸ்வால்டர். ஒரு கட்டத்தில் இந்த ரபல் குரூப் லண்டனை கைப்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. இந்த கிளர்ச்சியாளர்களோட நிலைமை கைமீறி போனதை உணர்ந்த கிங் ஜான் கத்தோலிக்க தலைமை கிட்ட சரணடைகிறாரு. அவங்க உதவியை கேட்குறாரு. எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் உடனே அவரை மன்னிச்சு ஏற்றுக்கிட்ட அப்போதைய போப்பாண்டவரான இன்னசன்ட் தேர்ட் கேண்டர்பரியோட பேராயரான ஸ்டீஃபன் லாங்டன் கிட்ட இங்கிலாந்துடைய அமைதியை உறுதிப்படுத்த சொல்லி உத்தரவை பிறப்பிக்கிறாரு. மேக்ன கார்டா, த பீஸ் ட்ரீட்டி. கேண்டர்பரியோட பேராயரான ஸ்டீஃபன் லாங்டன் தான் இங்கிலாந்தில் கிபி 1210 ஆண்டு தொடங்கி கிபி 1214 வரை நடந்த உள்நாட்டு கிளர்ச்சி முடிவுக்கு வர காரணமாக அமைஞ்சாரு. தங்களோட நாட்டில் நடக்கிற இந்த பிரச்சனைகளை ஃப்ரான்ஸ் மாதிரியான நாடுகள் பயன்படுத்தி பேரன்களில் சிலரை தங்கள் வசப்படுத்தி இங்கிலாண்டை கைப்பற்ற நடந்த சதி திட்டத்தை புரிஞ்சுக்கிட்ட ஆர்மி ஆஃப் கார்டன் ஹோலி சர்ச்சுங்கிற ரெபல் குரூப் அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயாராகிறாங்க. கேண்டர்பரியோட பேராயரான ஸ்டீஃபன் லாங்டனுக்கும் 25 பேரன்களுக்கும் இடையில் நடந்த முதல் கட்ட டிஸ்கஷனில் பைபிளுக்கு எகென்ஸ்டாக கிங் ஜான் நடந்துக்கிட்ட விஷயங்களும் அவரால் விதிக்கப்பட்ட அதிக வரிகளும் தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தி அவரால் செய்யப்பட்ட கொலைகள்னு எல்லாத்த பற்றியும் விவாதிக்கப்பட்டுச்சு. ஒரு கட்டத்தில் ஸ்டீஃபன் லாங்டன் தான் ஒரு கத்தோலிக்க தலைமைக்கு கட்டுப்பட்டவருங்கிறதே மறந்து மக்களோட உரிமை குரலை எடுத்து சொல்ல போகிற ஒருத்தராக தயாராகிறாரு. அதாவது ஒரு நாட்டோட மன்னரானாலும் சரி, கடனிலையில் வாழ்கிற குடிமகனானாலும் சரி, குற்றம்னு வந்துட்டா சட்டத்தின்படி தீர விசாரிக்கப்பட்டு அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மட்டும்தான் தண்டிக்கப்படணும். அதுவும் அந்த சட்டத்தின்படி தான் தண்டிக்கப்படணுமே ஒழிய மன்னர் தானே சுயமாக தண்டனை கொடுக்கறதுக்கு அதிகாரம் இல்லைன்னு முடிவெடுக்கப்படுது. தங்களுக்கான உரிமை சாசனத்தை பேரன்களை எழுதுகிறாங்க. எழுதப்பட்ட உரிமைகளை திருத்தி ஃபைனலாக 61 கிளாஸஸ் கொண்ட ஒரு சார்ட்டராக வரையறுக்கிறாரு பேராயர் ஸ்டீஃபன் லாங்டன். பேரன்களும் அதை ஏற்றுக்கிறாங்க. ஆர்டிக்கல் ஆஃப் பேரன்ஸ்னு அழைக்கப்பட்ட அந்த சாசனம்தான் இந்நாட்களில் மேக்ன கார்ட்டான்னு போற்றப்படுது. மேக்ன கார்ட்டா சாசனத்தை கிங் ஜான் கொஞ்சமும் விரும்பாத போதும் அமைதியை கொண்டு வர வேற வழிகள் இல்லாத காரணத்தால் அதில் கையெழுத்திடுறதா உறுதி கொடுக்குறாரு. எந்த ஒரு காலதாமதமும் இல்லாமல் பேரன்கள் கிபி 1215 ஆண்டு ஜூன் 15 இங்கிலாந்தில் வின்சர் நகரத்தோட தேம்ஸ் நதிக்கரை பக்கத்தில் இருக்க ரன்னிமேடுங்கிற இடத்துல 25 பேரன்கள் அப்புறம் கேண்டர்பரியோட பேராயரான ஸ்டீஃபன் லாங்டன் முன்னிலையில் மேக்ன கார்ட்டால கிங் ஜானை கையெழுத்திட வைக்கிறாங்க. கிங் ஜானும் உலக உலகத்திலேயே மக்களால் மக்களுக்குன்னு உருவாக்கப்பட்ட முதல் சட்ட அறிக்கையில் கையெழுத்திடுறாரு. மேக்ன கார்ட்டாவும் அரச சட்டமாக வெளி. அடுத்து வந்த ஆண்டுகளில் கிங் ஜானோட இறப்புக்கு பிறகு அவருடைய மகனான 3 ஹென்றி இங்கிலாந்துடைய மன்னராகிறாரு. எந்த ஒரு சின்ன எதிர்ப்பும் இல்லாமல் மக்களும் அவரை ஏற்றுக்கிறாங்க. இவருடைய காலகட்டங்களில் 2 மேக்ன கார்ட்டா திருத்தி அமைக்கப்பட்டு கிபி 1216 ஆண்டு 63 கிளாஸஸ் உள்ள ஒரு சாசனமாக ஸ்ட்ராங் ஆகுது மேக்ன கார்ட்டா. இம்பார்ட்டன்ட் கிளாஸஸ் ஃப்ரம் மேக்ன கார்ட்டா. கிளாஸ் நம்பர் 1. மேக்ன கார்ட்டாவோட முதல் பிரிவு உறுதிப்படுத்தினதே சர்ச்சஸோட ஃப்ரீடமாக தான். கர்த்தருக்கு கட்டுப்படுற சர்ச்சஸ்க்குள்ளே அரசர்களுடைய எந்த ஒரு உத்தரவும் செல்லுபடியாகாது. அதே போல் சர்ச்சஸ் எடுக்கிற எந்த ஒரு முடிவுகளுக்கும் அரசர்களுக்கும் சம்பந்தம் இல்லை. இங்கிலீஷ் சர்ச்சஸோட பதவிகளையும் பொறுப்புகளையும் முடிவு பண்ணுற அதிகாரங்கிறது அந்தந்த சர்ச்சஸுக்கு மட்டும்தான் இருக்குன்னு பேசுனது தான் இந்த சட்டப்பிரிவு. கேண்டர்பரியோட பேராயரை நியமிக்கிறதுல கிங் ஜானுக்கும் கத்தோலிக்க தலைமைக்கும் நடந்த பிரச்சனையை அடிப்படையாக வச்சு உருவாக்கப்பட்டது தான் இந்த பிரிவு. இது பிற்காலத்தில் ரெஃபர்மேஷன் மூமெண்ட்ல எக்ஸாக்டா சொல்லணும்னா மன்னர் 8 ஹென்றியோட காலகட்டத்தில் மக்களுடைய நலனை கருதி சர்ச்சஸுக்கு வழங்கப்பட்டிருந்த அதிகப்படியான அதிகாரங்கிறது குறைக்கப்பட்டுச்சு. அதாவது இந்த சட்டம் கொஞ்சமாக மாற்றி அமைக்கப்பட்டுச்சு. கிளாஸ் நம்பர் 13.
இங்கிலாந்தில் இருந்த லண்டன் மாதிரியான பெருநகரங்களோட உரிமைகளை நிர்ணயிக்கிற மன்னர்களோட அதிகாரம் குறைக்கப்பட்டுச்சு. எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அது தனக்குன்னு கொடுக்கப்பட்ட ஃப்ரீடமை என்னைக்கும் இழக்காதுன்னு மேக்ன கார்ட்டாவோட 13வது பிரிவில் சொல்லப்பட்டுச்சு. இதுக்கான காரணம் கிங் ஜானால் விதிக்கப்பட்ட வரிகளால் அதிகமாக பாதிப்படைஞ்சது லண்டன் மாதிரியான பெருநகரங்களில் வாழ்ந்த பேரன்கள் தான். அதன் அடிப்படையாக வச்சு தான் இந்த பிரிவு உருவாக்கப்பட்டுச்சு. இது இன்றைக்கும் இங்கிலாந்துடைய சட்டப்பிரிவுகளில் ஒன்றாக இருந்து வருது. கிளாஸ் நம்பர் 39. மட்டில்டா டி பாரோஸுக்கு இழைக்கப்பட்ட கொடூர மரண தண்டனைக்கு பதில் சொல்கிற விதமாக தான் இவ்வளவு விஷயங்களும் நடந்து வருது. அதில் ஒரு பகுதியாக மட்டில்டாவுடைய கொடூர மரணத்தோட தாக்கமாக உருவானது தான் மேக்ன கார்ட்டாவோட 39வது பிரிவு. இன்னைக்கு பல நாடுகளோட சட்டங்களுக்கு முதன்மையாகவும் இன்னும் சொல்லப்போனால் சட்டங்களோட அடிப்படையாக கருதப்படுறதே இந்த ஒரு பிரிவு தான். இந்த பிரிவின்படி எந்த ஒரு தனிநபரை கைது பண்ணவோ சிறைபிடிக்கவோ மரண தண்டனை விதிக்கவோ அவனோட உரிமைகள் அல்லது உடைமைகளை பறிக்கவோ நாடு கடத்தவோ நாட்டோட குடிமகன்கிற ஸ்தானத்திலேருந்து அவனை விலக்கவோ செய்கிறதுன்னு எதையுமே மன்னர்களோட அதிகாரத்தால் செய்யக்கூடாது, செய்யவும் முடியாது. சட்டத்தின்படி அவன் விசாரிக்கப்பட்டு அவன் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மட்டும்தான் தண்டிக்கப்படணும். அந்த தண்டனையும் சட்டத்தின்படி தான் அமையணுமே ஒழிய மற்ற எந்த அதிகாரமும் தனி மனிதன் மேலே செலுத்த முடியாதுங்கிற ஒரு மகத்தான பிரிவு தான் இந்த 39வது பிரிவு. சுதந்திரங்களின் மகாசாசனம்னு இந்த ஆர்டிகல் அழைக்கப்படுறதுக்கான காரணமும் இந்த ஒரு பிரிவு தான். இதோட தொடர்ச்சியாக அமைஞ்சது தான் 40வது பிரிவும். இந்த பிரிவின்படி தாமதிக்கப்படுற எந்த ஒரு நீதியும் அநீதிங்கிறத இந்த உலகத்துக்கு சொன்னிச்சு. இப்படி பல உரிமை சட்டங்களுக்கு முன்னோடியான மேக்ன கார்ட்டா தான் பாராளுமன்ற முறைகளுக்கும் முன்னோடிங்கிறது உண்மையான விஷயம். மேக்ன கார்ட்டாவோட 12வது பிரிவின்படி மக்களால் ஆலோசகர்களாக ஏற்படுத்தப்படுற நபர்களோட ஒப்புதல் இல்லாமல் எந்த வரிகளையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது. அதுக்கான அதிகாரமும் மன்னருக்கு கிடையாதுன்னு உறுதிப்படுத்தினது தான் இந்த பிரிவு. இதோட தாக்கம்தான் அமெரிக்காவோட விடுதலைக்கே காரணமாக அமைஞ்சிச்சு. அதாவது பிரிட்டனோட காலனி ஆதிக்கத்துக்கு கீழே இருந்த நாடுகள் மேலே தங்களோட இஷ்டத்துக்கு வரிகளை விதித்தாங்க பிரிட்டிஷ் அரசாங்கம். அதில் பாதிக்கப்பட்ட நாடுகளில் அமெரிக்காவும் ஒன்று. தங்களோட பிரதிநிதித்துவம் இல்லாத ஒரு பாராளுமன்றத்தில் முடிவெடுக்கப்பட்டு அமெரிக்கர்களுடைய உடைமைகள் மேலே விதிக்கப்படுற வரிகளுக்கு எதிரான குரல் தான் அமெரிக்காவை காலனி ஆதிக்கத்திலேருந்து முழுவதுமாக விடுதலையாக்குச்சு. அது மட்டும் இல்லாமல் மேக்ன கார்ட்டாவை அடிப்படையாக வச்சு தான் யூஎஸ் கான்ஸ்டிடியூஷனே உருவாக்கப்பட்டுச்சு. அதுலேயும் தனி மனித சுதந்திரத்தை உறுதிப்படுத்துகிற மேக்ன கார்ட்டாவோட 39வது பிரிவு யூஎஸ் கான்ஸ்டிடியூஷனில் 21வது ஆர்டிக்கலாக, அதாவது அரச சட்டமாக, இன்றைக்கும் இருந்து வருது. பிறந்ததிலேந்தே தனக்கான உரிமைகள் மறுக்கப்பட்டும் ஆட்சி அதிகாரத்திலேருந்து நிராகரிக்கப்பட்டுமே வளர்ந்த கிங் ஜான் தன்னோட கையில் அதிகாரம் வரும்போது அதை தக்க வச்சுக்க செஞ்ச செயல்களால் ஏற்பட்ட விளைவுகள் தான் இவ்வளவும். மக்களோட வளர்ச்சிகளுக்கு இல்லாமல் மன்னர்கள் தானே தங்களோட சுய சித்தாந்தங்களுக்காக விதிக்கப்பட்டு வசூலிக்கப்படுற வரிகள் எல்லாமே சர்வாதிகாரத்தோட தொடக்க முகவரி தான். அதுக்கான முடிவுரையை மக்களே எழுதுவாங்க. மொத்தத்தில் மன்னர்களுக்காகவோ அரசாங்கங்களுக்காகவோ மக்கள் இல்லை, மக்களுக்காக தான் மன்னர்களும் அரசாங்கங்களும் இருக்குங்கிறத இந்த உலகத்துக்கு புரிய வச்சது தான் இந்த மேக்ன கார்ட்டா லிபர்டேட்டம். இந்த சாப்டரில் முதலாம் ரிச்சர்ட், கிங் ஜான், ஆர்த்தர் ஆஃப் பிரிட்டனி, இரண்டாம் பிலிப் அகஸ்டஸ், வில்லியம் டி பாரோஸ், மட்டில்டா டி பாரோஸ், ஸ்டீஃபன் லாங்டன் மாதிரியான வரலாற்று நபர்கள் பிற்காலத்தில் எழுதப்பட்ட இங்கிலீஷ் ஃபிக்ஷனில் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. ஷேக்ஸ்பியரில் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் எடுக்கப்படுற ராபின்ஹுட் ஜெனர் ஆஃப் மூவிஸில் கதாபாத்திரங்களோட அடிப்படையாக இருந்து வரவங்களே இவங்க தான். அதன் காரணமாகவே மேக்ன கார்ட்டா சோசியலிஸ்ட் ஆஃப் இங்கிலாண்டில் தவிர்க்க முடியாத ஒன்றா இருந்து வருது. இந்த சாப்டரில் மேக்ன கார்ட்டா பற்றின தெளிவு உங்களுக்கு கிடச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னும் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் செக்ஷனில் இருக்க ஒரு பேசிக்கான எசன்ஸையும் நீங்கள் படிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தேவையான சாப்டர்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். லிட்ரேச்சர் சம்மந்தமான அடுத்த வீடியோ வர வரைக்கும் நம்ம மிஸ்டர் லிட்ரேச்சரோட